அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் நலம் என்ற தொடரின் கீழ் இன்றைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்ப்போம். இறைச்சியின் பலன்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், உலகத்தார் மற்றும் சுவனவாசிகளின் உயர்தரமான சுவைமிக்க உணவு இறைச்சியாகும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ராவி அபுதர் ரலியல்லாஹு அவர்கள். கிதாபின் பெயர் இப்னு மாஜா ஹதீஸ் எண் 3305. பொதுவாக இறைச்சி என்பது அது சொர்க்கத்தினுடைய இறைச்சியும் கூட. இந்த இறைச்சியின் மூலமாக பல்வேறு பயன்கள், பிரோஜனங்கள், சத்துக்கள், தாதுக்கள் இருப்பதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தார்களுடைய உயர்தரமான உணவும் இறைச்சி தான், சொர்க்கத்தினுடைய உணவும் இறைச்சி தான் என்று ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, இறைச்சியை உண்ணுங்கள், அது உடலை பளபளப்பாக ஆக்குகிறது, தொப்பை ஏற்படுவதை தடுக்கிறது, அழகான குணநலன்களை உண்டாக்குகிறது என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக திப்புன் நபவி என்ற கிதாபிலே பதிவாயிருக்கின்றது. அதனால்தான் நாம் திருமண நிகழ்ச்சியிலும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில், விழாக்களில் நாம் இறைச்சியை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதிலே சத்துக்களும் தாதுக்களும் வைட்டமின்களும் இன்னும் சொல்ல போனால் உடலிலே ஒரு பளபளப்பு தன்மை, ஒரு மினமினக்கு தன்மையை ஏற்படுத்துகிறது, குண நலன்களை அழகாக்குகிறது, தொப்பை ஏற்படுவதை தடுக்குகிறது. இன்றைக்கு நிறைய மக்கள் தொப்பையை குறைப்பதற்காக உடற்பயிற்சி செய்கிறார்கள், காலையில் வாக்கிங் செல்கிறார்கள். எனவே இதையெல்லாம் தடுக்க அதிகமாக இறைச்சி சாப்பிட வேண்டும் என்பதுதான் இதனுடைய சுருக்க கருத்து. நாமும் நம்முடைய வாழ்நாட்களில் ஆரோக்கியமாக குண நலன்களோடும் நலமாக வாழ்வதற்கும் இறைச்சியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அது அல்லாஹ் ஜுனஷானு தாலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.